ஸ்ரீலங்கா வந்து அகதியா அடிபட்டு அகதியா வந்து சென்னையில தஞ்சம் புகுந்து சென்னையில பல கம்பெனிகளை ஏறி இறங்கும் போது வாய்ப்பு தேடி கேள்வி ஏறி இறங்கும் போது நீ ஒரு இலங்கை தமிழன், நீ ஒரு தீவிரவாதி, உனக்கு வாய்ப்பு தர முடியாது சொல்லி எல்லாரும் மறுத்தாங்க. அவரை தங்க அவரை அனுமதித்து மறுத்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் தைரியமா திருவள்ளுவர் கலைக்கூடத்துல எங்க ஐயா வீசகர் ஐயா அவனை கூப்பிட்டு, டேய் நீ இலங்கை தமிழன் தானே, என் இடத்துல தங்கு, என் இதில் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அங்கே தங்க வச்சு சாப்பிட வச்சு திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் இருக்கக்கூடிய எல்லா படங்கள்லையும் போண்டாமணிக்கு ஒரு நல்ல சம்பளத்தை கொடுத்து அவர்கள் வாழ வச்ச தெய்வம் இங்கே வந்திருக்காங்க. அவரை முதல் முதல்ல அறிமுகப்படுத்துறது திருவள்ளுவர் கலைக்கூடம். அந்த திருவள்ளுவர் கலைக்கூடம் மூலயமா இன்னைக்கு ஐயா வந்து இன்னைக்கு அவரை வழியெழுப்பு வந்திருக்காங்க. ஐயா வந்து ஒரு வார்த்தை பேசுவேன். போண்டாமணி இருந்தது வந்து தமிழ் சினிமா உலகில் ஒரு இழப்பு தான். நல்ல நகைச்சுவை நடிகர், குறுகிய காலத்தில் வந்து எல்லா மக்களுக்கும் தெரிகிற மாதிரி அவர் வளர்ந்தார்னா அதனுடைய உழைப்பு தான் காரணம். இங்கே தம்பி சொன்ன மாதிரி ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கை தமிழாக அங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தார். இலங்கையிலிருந்து வந்த தமிழர்கள் வந்து இங்கே என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, எந்த வேலைக்கு போகிறது, யார்கிட்ட போய் வேலை கேட்குறதுன்ற இருக்கிற சூழ்நிலையில் இயக்குனர் குகநாதன் அவர்கள் வந்து அவர்கிட்ட போய் பார்த்து, அவர் இயக்கர் குகநாதன் வந்து இலங்கையிலேருந்து ஈழத்துலேருந்து வந்தவர், அவர் அவர் தான் முத முத அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. ஆனால் அப்போ அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணாததுனால அவனுக்கு சினிமா வாய்ப்பு கொடுக்க முடியல. அந்த நேரத்தில் அவன் என்னை வந்து பார்த்தான். ஏன்னா இலங்கை தமிழராக இருக்கட்டும், தமிழ்நாட்டு தமிழராக இருக்கட்டும், தமிழர் எங்கே இருந்தாலும் தமிழன் தமிழன் தான். அந்த சகோதர பாசத்தினால நான் அவனுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து படங்களை நடிக்க வச்சேன். அப்போ வந்து பல பேர் வந்து பயந்தார், இலங்கையிலிருந்து வந்துருக்கிற தமிழர் அவர் விடுதலை புலிகளாக இருப்பார், அதனால் ஆபத்து, அதனால் நீங்கள் சினிமாக்காரங்களுக்கு ஆபத்து வந்துடும், நீ கொடுக்காதுன்னு எனக்கு ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. மூட நம்பிக்கையில் இருக்காதிங்க, அவர் ஒன்றும் இந்தியாவை வந்து எதிர்ப்பதற்கோ இல்லை தமிழ்நாட்டை அழிப்பதற்கோ வந்தவர் இல்லை, அகதியாக வந்திருக்கார், வந்த ஒரு சகோதரனை அரவணைக்கிறது தான் தமிழர் பண்பு அப்படின்னு சொல்லி நான் என் கம்பெனியில் அவர் இருக்க சொல்லி கொஞ்சம் தைரியம் கொடுத்து அவரை நடிக்க சொன்னேன். வாய்ப்புகள் கொடுத்து வடிவேல் விவேக் போன்ற ஒரு முன்னணி நடிகர்லாம் அப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க, என் படங்களை தொடர்ந்து நடிக்கிறாங்க. அப்போ வடிவேலுக்கிட்டையும் விவேக்கிட்டையும் சொன்னேன், இந்த தம்பி இலங்கை தமிழர், இவர் நீங்கள் வெளியில் எங்கெங்கெல்லாம் நடிக்க போகிறீங்களோ அப்போல்லாம் கொஞ்சம் கூட கூட்டுட்டு போய் ஊக்கப்படுத்துங்க, அவருக்கு ஒரு வருமானம் வந்தால் அவருக்கு குடும்பத்தை காப்பாற்றுவார், 10 இலங்கை தமிழர்களுக்கு உதவியாக இருப்பார் அப்படின்னு நான் சொன்ன உடனே அது நிறைய வடிவேலும் விவேக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொடுத்தாங்க அவருக்கு. ரெண்டாவது, வாய்ப்பு கொடுக்கறது முக்கியமில்லை, அதை சரியாக பயன்படுத்தினார் அந்த தம்பி. அவன் நட்புக்கு இலக்கணமானவர், யாருக்காவது பழகிட்டால் அந்த நன்றியை மறக்க மாட்டார் அந்த தம்பி. இப்போ இங்கே இருக்க இத்தனை பேர் வந்து நடிகர்கள் வந்து திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களாம் வந்து இந்த இழப்புக்கு இங்கே வந்திருக்கிறாங்கன்னா என்ன காரணம்னா அவர் நடந்துக்கிற முறை. அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல வாய்ப்பு கொடுத்து போனார்னா அவர் 10 ஏழை நடிகர்கள், டிராமா ஆர்டிஸ்ட்டுங்கள், நடிகர் சங்க ஆர்டிஸ்ட்டுங்கள்லாம் கூட்டு போய் வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாங்க. விவேக் கிட்ட போனார்னா சார் ஒரு 10 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறான்னு வாங்கி கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட தான் நல்லா இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிற நல்ல மனசு இருந்தனால்தான் அவர் குயிக்காக பெரிய ஆளாக வந்தார். அது எதிர்பாராத விதமாக அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இப்படி ஆயிட்டார். அந்த தம்பி ஆத்மா சாந்தி அடையணும். நான் வந்து இவருடைய இறப்பில் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது என்னன்னா, திரைப்படத்துறையில் வந்து ஏகப்பட்ட கலைஞர்கள் இருக்காங்க, திறமையானவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் கொஞ்சம் எப்படி போண்டாமணி மாதிரி ஒரு ஒத்துமையாக இருந்து ஒருத்தரை ஒருத்தரை விட்டுடாமல் எங்கேயாவது ஒரு வேலைப்பு கிடைச்சா மற்றவங்களையும் கூட்டு போய் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து எல்லாரும் வாழற மாதிரியான ஒரு வழியை செய்யுங்க. போண்டாமணிக்கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னக்கா, நட்பு எங்கே போனாலும் என்னை மறக்காமல் ஞாபகப்படுத்துவார், அண்ணன் விசேகரன் ஆஃபீஸில் தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி ஓவர். அதாவது வடிவேல் கூட சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவார் என்ன பெரிய லெவலுக்கு வளர்ந்தா கூட. ஆனால் போண்டாமணி போய் பல இடங்களில் வந்து அந்த நன்றியை மறக்காத சொல்லக்கூடிய ஒரு ஆள், நல்ல மனிதன். அவர் இறந்தது எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு என்னென்னா போண்டாமணியை உதாரணமாக எடுத்துக்கொண்டு திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய ட்ராமா ஆர்டிஸ்ட்டும் சரி, இல்லை அந்த நடிகர் சங்கத்தைச் சேர்ந்த வளர்ந்துட்டு வர துணை நடிகர்களும் சரி,
நீங்கள் எச்சரிக்கை என்ன இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கையையும் உடலையும் பார்த்து காக்கணுன்றது நல்லது. ஏன்னா பல பேருக்கு வெளியில் தெரியாது, நான் சினிமா நடிகர்லாம் ஓகோன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது யார் இருக்கா? ஒரு 10 பெரிய நடிகர்கள் ஓகோன்னு இருக்காங்க, ஆனால் சினிமாவை வாட வைத்தவர்கள் யார் தெரியல? சாதாரண 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கெல்லாம் மிகப்பெரிய நடிப்புகள்லாம் கொடுத்து இந்த சினிமாவை தூக்கி விட்டவர்கள். எம்ஜிஆர் இருந்தபோது வந்து இந்த துணை நடிகர்களையும் எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருமே மாறி மாறி அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தான். நடிகர் சங்கத்தின் மூலிமா இவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பை எம்ஜிஆரும் சிவாஜியும் தூக்கி விட்டாங்க. அதுக்கடுத்து விஜயகாந்த் கொஞ்சம் நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் இந்த ஆளுங்களை தூக்கி விடுறதுக்கு சரியான ஆளுங்க இல்லை. ஒரு தடவை வந்து விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணார்னா, நடிகர் சங்க தலைவராக இருக்கும்பொழுது என்னுடைய ஷூட்டிங்க்கு வந்தார். வந்து உங்கள் ஷூட்டிங்கில் வந்து ஒரு 20 விழுக்காடு ஒவ்வொரு படத்துலேயும் நடிகர் சங்கத்தில் இருக்கு துணை நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டார். நான் உடனே அவரை கூப்பிட்டு இங்கே வந்து அந்த ஷூட்டிங்கில் இருக்கிற எல்லாரையும் வர வச்சு நான் எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன் இதை பாருங்கன்னாரு. எண்ணிக்கையெல்லாம் கூட்டினார், 70% வாய்ப்பு கொடுத்தேன். அவர் சொன்னார், நான் 20% தான் நடிகர் சங்க தீர்மானம் போட்டிருக்கோம், நீங்கள் 70% கொடுத்துருக்கீங்கன்னார். ஐயா, நான் வந்து சினிமா நடிகர்கள் மட்டும் இல்லை, நடிகர் சங்க மெம்பர் மட்டும் இல்லை, ட்ராமா ஆர்டிஸ்ட் இருக்காங்களே தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்களே, அவங்களாம் நல்ல திறமசாலிகள், ஊரில் நல்ல ட்ராமாங்கள்லாம் நடத்திட்டு அந்த ட்ராமா சீசன் தான், அதுக்கப்புறம் மீதி நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களெலாம் நான் வந்து வர வச்சு நான் வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஒன்று விஜயகாந்த் சார். நானும் அப்போ தான் ரொம்ப நல்லா நட்பாக மாறும். நான் அப்போ டைரக்டர் யூனியனில் பொறுப்பில் இருக்கிறேன், பாரதராஜாவும் நானும், இவர் வந்து நடிகர் சங்கத்தில் பொறுப்பு இருக்கார். அப்போ விஜயகாந்த் அவர்களுடைய மனசு வந்து முடிஞ்ச வரைக்கும் சின்ன ஆர்டிஸ்ட்டை வளர்த்து ஒன்றுன்ற எண்ணம் நல்ல எண்ணம் இருந்தது. அதே மாதிரி இயக்குனர் சங்கத்தில் நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன், துணை நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு ஒரு ஷூட்டிங் எடுக்கும்போது எனக்கு 100 பேர் தான் தேவைப்படுது துணை நடிகர்னா, நான் 200 பேரை போடணும்னு ப்ரொடியூசருக்கு சொல்லுவேன். ஏன், 100 பேர் போதுமில்லை இந்த கூட்டத்தில் நிற்கிறதுக்குன்னு வாங்க, 100 பேர் கூட்டத்தில் நிற்கிறதுக்கு, 100 பேருக்கு அவங்க குடும்பம் பிழைக்கணும்ல, அதுக்காக பெரிய நடிகர்கிட்ட அந்த காசை கொண்டு போய் கொடுக்குறத விட ஏன் எங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு பெரிய நடிகருக்கு சம்பளத்தை குறைச்சி சின்ன நடிகர்களை வளர்த்த விடுற பழக்கம் எனக்கு உண்டு. ஏன்னா புதுடுமை இயக்கத்திலேருந்து வந்தவன், தொழிற்சங்கவாதியாக இருந்து வந்தவன். அந்த அப்படி வரும்பொழுது நான் கேட்கறது என்னென்னா, பொன்னாமணி மாதிரி திறமசாலிகள் கஷ்டத்துலேயும் வறுமையிலையும் நிறைய பேர் சினிமாக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களை அடையாளம் கண்டு டைரக்டர்களும் ப்ரொடியூசர்களும் வளர்த்து விடணும். எனக்கு மறுபடியும் திரும்ப என் பையனை நடிகர் ஆக்கி வரேன், வந்தால் கண்டிப்பாக 100-200 பேரும் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச 10 பேரும் வளர்த்து விடுவேன். ஏன்னா ஒரு சினிமா என்பது துணை நடிகர்களாக இருந்து சாதாரண ஆளாக இருந்து வந்தவங்க தான் பெரிய பெரிய நடிகர்கள். எம்ஜிஆர் வந்து சாதாரண ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்து தினம் கூலி வாங்கி வந்தவர் தான் எம்ஜிஆர். சிவாஜி கணேசன் தினம் ஒரு கூலி கொடுக்க மாட்டாங்களான்னு குழந்தை நட்சத்திரமாக இருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க. கமலஹாசன் சாதாரண டான்ஸராக இருந்து ஒரு சம்பளம் வாங்கி தான் வந்தவங்க. இதெல்லாம் 7 மீலிருந்து மேலே வந்தவங்க தான் பெரிய நம்பர் 1 ஆனாங்க, எம்ஜிஆர் சிவாஜி கமலஹாசன் எல்லாருமே. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த துணை நடிகர்களை நாம் போண்டாமணியினுடைய இறப்பில் நாம் சொல்ல வேண்டியது என்னென்னா, துணை நடிகர்களை தயவுசெய்து தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் நல்ல பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு விலக்கு ஏற்றுங்க. மற்றவங்களுக்கு கொடுக்குறது சம்பளம், இவங்களுக்கு கொடுக்குறது வாழ்க்கை என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம். என் பேர் சிட்டிசன் மணி, பெருநாளி படம் டைரக்டர். இப்போ அசுர மனிதன் படம் பொங்கல் கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது. போண்டாமணி வந்து எனக்கு 2 வருஷமாக ஃப்ரெண்டு, வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் இருப்போம். போண்டாமணி பேர் உண்மையான பேர் வந்து ஈஸ்வரன், எனக்கு ஈஸ்வரனை தான் தெரியும். நானும் போண்டாமணியும் ஒரு காலத்தில் வந்து ஒரு 25 வருஷம் முன்னே அண்ணன் மனுசொலி அவன் வீட்டில் கனெக்டி இந்த இப்போ படம் பண்ணியிருக்க அந்த கம்பெனியில் கோடம் பக்கத்தில் அவர் நானும் 2-3 டைரக்டர் எல்லாருமே மனுசொலி அவன் வீட்டில் இருப்போம். வேலையாகட்டெலாம் கம்பெனிலாம் சுற்றிட்டு மத்தியானம் சாப்பாடு அங்கே தான் வருவோம், அவர் தான் போடுவார். அங்கே சாப்பிட்டு அங்கே வளர்ந்த இடம் அந்த இடம்லாம். அப்போ இவர் எங்கெங்கே சுற்றினாலும், அப்போ ஏன் நான் இந்த மாதிரி மண்டையெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன்னு கேட்பேன். இல்லை மணி போண்டான்னு பச்சை நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்ப்பில. அப்புறம் ஈஸ்வரன் நான் கூப்பிடுவேன், மறுபடி ஈஸ்வரன் ஏ போண்டாமணி கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி என்னை விளையாடுவாப்பில். இப்போ ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி விளாடுவோம், பேசுவோம். என்னை திட்டுவாப்பில், நல்ல அறிவுரை சொல்லி திட்டுவாப்பில், இந்த மாதிரி நடந்துக்கணும்ட்டு. ரெண்டு பேருமே காமெடி ட்ராக் நிறையா படம் போயிருக்கோம், வந்து ஒன்றா நடிச்சிருக்கோம், ஒரே ரூமில் இருப்போம். ரொம்ப ஜாலியாக இருப்பாப்போ, ஏதாவது நல்ல அறிவுரை சொல்லுவார் என்கிட்ட, இந்த மாதிரி நடந்துக்கணும் அந்த மாதிரி நடந்துக்கணும்ட்டு. அந்த கம்பெனி எனக்கு நிறையா கம்பெனி வேறு சொல்லி விடுவாப்பில். காலையில் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு நான் படம் ரிலீஸ் வேலையாக அந்த இருக்கேன், இந்த சென்சார் விஷயமாக காலை 7 மணிக்கு ஒரு போகணும், ராஜராஜன் பண்ணாப்பில்ல எங்கள் அண்ணன் வடிவேல் சாருடைய குறிப்பு, நாங்கள் எல்லாருமே அவரும் போவோம். என்னடா 7 மணிக்கு போக மாட்டான்னு பார்த்தா இந்த மாதிரி அண்ணன் விஷயம் சொல்லவும்,
அண்ணனை வந்து இடையில என்னால் பார்க்க முடியல, படம் வேலையாக இருந்தனால பார்க்க முடியல, ரொம்ப சங்கடமாக இருந்தது. காலைல பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகி போயிடுச்சு, என்னடா அந்த அண்ணன் இந்த மாதிரி ரொம்ப வருத்தமாக இருந்தது. சரி சொல்லிட்டு அவர் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு பொண்டாமணி அண்ணன். நான் ஜூலி பாஸுக்கு வந்து நேராக படமில் பார்க்க போகும்போது பொண்டாமணி எப்படி இருப்பான்னு கேட்பேன், நான் தான் கேட்பேன். இப்போ சொன்ன மாதிரி பெஞ்சமின் அண்ணன் தான் முழுக்க முழுக்க எல்லாமே, நாங்களால் வர முடியலை. அந்த படம் பண்ணுற அடுத்த படம் மூணா படம் போயிட்டுருக்கேன், பல டென்ஷனில் இருக்கேன், காசெல்லாம் போட்டு. ஆனால் எல்லா வேலையும் இவர் தான், அவர் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் பெஞ்சமின் அண்ணன் கை கொடுக்கணும். பெஞ்சமின் அண்ணன் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ இருந்து கூட இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது பெஞ்சமின் அண்ணன் தான். சினிமாவில் 1000 பேர் இருந்தால் கூட அந்த முதலுதவி பண்ணி வந்து எல்லாம் பண்ணுறது ஒரு ஒருத்தர் தான், அது பெரிய விஷயம். நண்பனாக இருந்தால் மட்டும் போதாது, அது உண்மையான நண்பனாக இருக்கும். பெஞ்சமின் சூலி பாஸ்கர்லாம் வந்து ரொம்ப நண்பர். நான் வந்து டைரக்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் போனேன்னா என் வேண்டு அப்படி போயிட்டு, ஆனால் இப்போ இன்றைக்கி காலைல பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு போனேன். எப்படியா போய் வீட்டுக்கு போய் பார்த்துட்டாலும் வரணும்ட்டு காலைல பிடிச்சி நான் எங்கேயும் போகல, நேரம் வந்துட்டேன். ஒரு நல்ல ஒரு கலைஞன் சார் வடிவேல் சார் கூட வந்து, நான் வடிவேல் சார் கூட இருந்தார், அவர் கூட அதுக்கு முன்னே இருந்தவர் ஒரு உண்மையை தான் பேசுவார். பீசர் சார் சொன்ன மாதிரி போய் பேச மாட்டார், தப்பாக இருக்கும் அந்த வார்த்தை சொல்லிடுவாப்பில், சொல்லிவிட்டு அங்கேயே பேச்சு வாங்குவார். ரொம்ப இதாக யதார்த்தமாக ஒரு சம்ப இதாக இருக்கும் அவெல்லாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் அப்படின்னா, இல்லை மணி அப்படி தான் இருக்கணும் அப்படின்பார். அதுமாதிரி விவேக் சார்கிட்டையும் அதே மாதிரி தான் பேசுவாப்பில். விவேக் சார்கிட்ட வந்து அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே தப்பாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறாரு, அவருக்கே பிடிக்காது என்ன இந்த மாதிரி மாதிரி பேசுகிறம்பார். அப்புறம் யோசிச்சுட்டு போண்ட மணி சொன்னார் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி அவரே கூப்பிட்டு பாராட்டுவார். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறையா விஷயங்கள் விவேக் சார்கிட்டையும். நான் வந்து வடிவேல் அண்ணன் கூட இருந்தால் கூட விவேக் சார் இறந்தார் கூப்பிட்டு காமெடி கொடுப்பாரு. அதுமாதிரி போண்டாமணி நாங்களாம் ஒன்றா இருந்தவங்க, இது ஒன்றா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு திடீர்னு இப்படி அவர் இப்போ இப்படி இப்படிலாம் இப்போ அவ்வளோ ஆரோக்கியமானவர் சார், எந்த கெட்ட பழம் கிடையாது சார் அவர், எந்த பழம் கிடையாது. அவர் ட்ரிங்கிங்க அதை சுமைக்கிங்க எதுவுமே கிடையாது. ஆண்டவன் பாரு அவர் நல்ல கலைஞன். அவர் நிறையா ப்ரோக்ராம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் கூப்பிட்டு போயிருக்காரு நிறையா. எனக்கு வந்து லோக்கல் சேனல்லாம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த கஷ்டத்தில். அப்போ வேலை இல்லாமல் சுற்றிட்டு டேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன், கம்பெனி எதாவது மீட்டர் கிடைக்குமான்னு நான் கேட்பேன். அப்போ மாமணி இந்த திருவள்ளூரில் ஒரு லோக்கல் சேனல் இருக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு 3000 வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் வாழ்க்கை மறக்க முடியாது. ஏதாவது உதவி பண்ணுன்னு நினைக்கிற ஒரு தான் போண்டாமணின்னு. இந்த இழப்பு வந்து ஒரு கலைஞனுக்கு வரக்கூடாது. ஏன்னா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து மனப்பூர்வமாக அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணலாம். இப்போ அதை பண்ணுறாங்களான்னு தெரியல. அது பெரிய கோடிக்கணக்கில் வாங்குறவங்களாம் ஒரு கலைஞர் சினிமா நடிகர்கள் சினிமா அவங்க வந்து மக்களை உதவி பண்ணட்டும் ரைட்டு, மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க சினிமா கலைஞர்களும் வந்து கஷ்டப்படும் போது அவங்க வந்து முன் வந்து எதாவது உதவி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா கலைஞரும் இந்த சாலை கிராமத்தை இருந்துச்சுன்னா ரொம்ப கலகலப்பாக இருக்கும். அது வந்து அவர் சொன்ன மாதிரி ஃபேமிலி குழந்தைக்காக அங்கே வந்திருக்காருங்கிறது தெரியுது. குடும்பம் குடும்பம்னு வந்துருக்கு, வேலை பார்க்குற காசெல்லாம் சேர்த்து வைக்க மாட்டாருங்க. ஃபோன் பண்ண எங்கே அவுட்டரில் போனேன், எங்கே காரில் போயிட்டுருப்போம்னு வருமே ஃபோனை பண்ணிவிட்டு, நீ அந்த கறி 2 கிலோ வாங்கிக்க, அது 3 கிலோ வாங்கிக்க, இது சிப்பர் சிக்கனை வாங்கிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு நல்லா நல்லான்னு சொல்லிகிட்டே இருக்கார். குடும்பத்துக்காக ஒரு முதல் எம்ஜிஆர் மாதிரிங்க போனா பண்ணினேன். இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியலை.